ஸோ வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஸோ நான் எப்பவுமே திரை விமர்சனம் தானே போட்டுட்ருக்கேன். ஓடிடி ரிலீஸ் வந்துட்டு இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால, டைரக்ட் ரிலீஸ் இல்லாததுனால வேறு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கும் போது, சரி இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ இப்போ நம்ம சினிமாவை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறதுனால, நம்ம சினிமா எப்படி வந்தது, அது எப்படி உருவாச்சு, எப்படி இவ்வளோ பெரிய எவல்வேஷன் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்தது அப்படின்றத பற்றி நம்ம சொல்லலாம், நம்ம நாலேஜ் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ சினிமா வந்து எப்படி உருவாச்சு, ஃபஸ்ட்டு நம்ம 20ஆம் நூற்றாண்டில் எப்படி வந்து வெறும் புகைப்படங்கள் மட்டும்தான் இருந்தது, அசையும் வீடியோஸ் அதாவது நம்ம வந்து நடக்கிறது ஓடுறது அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறது பண்ணது ரொம்ப புதுமையாக இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு குதிரையோட கால்கள் அசைவை வந்து ரெக்கார்ட் பண்ணாங்க ஆங்கிலேயர்கள். அதுக்கப்புறம் ரயில் வந்து நகர்றதை வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி ஒரு தியேட்டரில் போட்டு காட்டினாங்க. அதை பார்த்து மக்கள் அலறி அடிச்சுட்டு ஓடினதெல்லாம் கூட நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோவெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி படத்தெல்லாம் எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா 1896 இந்தியாவில் ஃபஸ்ட்டு திரையிடப்பட்ட திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் தான் வந்துட்டு இந்தியாவில் ரிலீஸ் ஆச்சு. அது வந்து பாம்பேயில் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணாங்க. அது வந்து அப்போ ரொம்ப புதுசாக இருந்தது மக்களுக்கு, என்னடா இது, படத்தில் வந்து எல்லோரும் நடக்கிறாங்க ஓடுறாங்க இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு ஒரு ஆச்சரியத்திலே வந்து அது வந்துட்டு ஒரு 4 வருஷம் ஓடிச்சு, ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு. அந்த 4 வருஷத்தில் எல்லா தலைநகரங்களிலும் நம்ம ஃப்ரெஞ்சுக்காரர் டியூ பாயிண்ட்ன்றவரை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த படத்தை போட்டு காமிக்கிறாரு எல்லாருக்கிட்டையும். ஸோ அது போடும்போது எல்லாருமே வந்து விரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. திருச்சியில், நம்ம தமிழ்நாட்டில் திருச்சியில் வந்துட்டு ஃபஸ்ட்டு டைம் அது படத்தை போட்டு காட்டுறாங்க. காட்டும்போது அது எல்லாருமே ரொம்ப பிடிச்சி வியந்து பார்க்குறாங்க. அதில் ஒருத்தராக வின்சென்ட் சாமிக்கணுன்றவரும் பார்க்குறாரு. அவர் ரயில்வேஸில் வேலை செஞ்சிட்ருக்காரு. ஸோ அவர் வந்து என்ன கேட்குறாரு, இந்த உரிமையை வந்துட்டு எனக்கும் தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் அவர் வந்துட்டு திரும்ப ஃப்ரான்ஸுக்கு போகிற ஒரு சிச்சுவேஷனில் இவருக்கு சரின்னு கொடுத்துட்டு போகிறாரு. இந்த சுவாமிக்கொண்ணம், வின்சென்ட் சுவாமிக்கொண்ணம் என்ன பண்ணுறாரு, அவர் அந்த ப்ரொஜெக்டரையும் அந்த படத்தையும் எடுத்துகிட்டு போய் அவரோட ஒரு கோயம்புத்தூரில் வந்து ஒரு தியேட்டர் கட்டுறாரு. அவரோட, சரி இது நம்ம வந்துட்டு எல்லா டூரிண்ட் ஆஃபீஸ்லேயும் அந்த மாதிரி போய் போட்டு காட்டுறதை விட நம்மளுக்குன்னே ஒரு தியேட்டர் இருந்ததுன்னா அது இன்னும் நல்ல ஒரு ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியேட்டர் கட்டுறாரு. அந்த தியேட்டர் பேர் வந்துட்டு வெரைட்டி ஹால், அது இப்போது டிலைட்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த தியேட்டரில் இந்த படம் திரையிடப்படுது. இது வந்து ஒரு ஊமை படம். அந்த காலகட்டத்தில் நிறைய ஊமை படங்கள் தான் வந்துட்டு இருந்தது. ஸோ அந்த வரிசையில், சரி வெளிநாட்டு படங்கள்லாம் வந்து இந்தியாவில் இந்த அளவுக்கு நல்லா ஹிட் ஆகுதே, இதே வந்துட்டு நம்மளோட ப்ரொடக்ஷனாக இருந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்குமே. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சார்லி சாப்ளின்லாம் அப்போ வந்துட்டு நல்லா ஹிட் ஆகிட்டு இருந்தது. அதெல்லாம் ஊமை பட வரிசை தான். ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து ஹிட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்ன பண்ணார், நம்மளே வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணோன்னா, நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம இந்தியன் லாங்குவேஜ்லேயே நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோன்னா இன்னும் வந்துட்டு நல்ல மக்களை போயும் சேரும், நல்ல வருமானமும் கிடைக்கும் அப்படின்றதுக்காக, படத்தை இயக்கிறதுக்காக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக முயற்சி செஞ்சு வெளிநாட்டுக்கெல்லாம் போய் படிச்சுட்டு வந்தார். அவரோட பேர் வேறு எதுவும் இல்லை, தாதா சாஹேப் பால்கே. இவருடைய பேரில் தான் இந்திய திரையுலகம் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு தலை சிறந்த விருதான தாதா சாஹேப் பால்கே அவார்ட் கொடுத்துட்டு வராங்க வருஷம். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. வெளிநாட்டுக்கெலாம் போய் படிச்சுட்டு வந்து அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து, அந்த காலத்தில் தெருக்கூத்துலாம் பெரிய பிரபலமாக இருந்தது. ஸோ அந்த தெருக்கூத்தில் எது ரொம்ப பிரபலமான கதை அப்படின்னு பார்த்து அதை செலக்ட் பண்ணி படமாக டைரக்ட் பண்ணுறாரு. அது வந்து வேறு எந்த படமும் இல்லை, அந்த படம் பேர் ஹரிச்சந்திரான்னு சொல்லி. ஸோ அந்த படத்தை இயக்குறாரு. அது வந்துட்டு ரொம்ப பெரிய அளவில் ஹிட் ஆகுது. ஸோ அதுக்காக அவர் பட்ட கஷ்டங்கள் நிறைய, அது ஒரு தனிக்கதை. அதை பற்றி ஒரு படமே எடுத்திருக்காங்க தாதா சாஹேப் பால்கேன்னு சொல்லி. உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்ததுன்னா நீங்கள் அந்த படத்தை போய் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் வந்து ஹரிச்சந்திரம். அதுக்கப்புறமா என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக அதுதான் அந்த காலங்கள் அப்படியே மாற மாற மக்களும் வந்துட்டு என்னடா இது இப்போ ஊமை படமாகவே இருக்கேன்னு கொஞ்சம் போர்ட் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார், ஸோ அதோட இம்பேக்டில் அவர் வந்துட்டு கொஞ்சம் டல் ஆகிட்டார். அதுக்கப்புறமா 1930களில் வந்து பேசும் படம் வர ஆரம்பிக்குது.
தமிழ்நாட்டில் முதல் முதல்ல வந்த பேசும் படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளிதாஸ். காளிதாஸ் தான் வந்துட்டு பேசும் படம். ஸோ அதுவும் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஹிட்டுங்க. அதில் ஹீரோ வந்துட்டு ஒரு தெலுங்குக்காரரு, ஹீரோயின் வந்து தமிழ்காரங்க, டிபி மகாலட்சுமின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து அவங்க தான் ஃபஸ்ட்டு ஹீரோயின், ஃபஸ்ட்டு பெண் டைரக்டர். அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்துட்டு தெருக்கூத்துலலாம் இந்த நாடக நடிகருங்கள்லாம் நடிக்கும்போது பெண்கள் வந்து நடிக்க மாட்டாங்க. அந்த காலத்தில் உங்களுக்கு சொல்ல வேணும், எல்லாரும் கேர்ள்ஸ் எல்லாம் எதுக்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆண்கள் தான் வந்து பெண்கள் மாதிரி மேக்கப் போட்டுக்கிட்டு நடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு ஹீரோயினாக வந்தவங்க தான் நம்ம மகாலட்சுமி அவர்கள். ஸோ இந்த மாதிரி தான் சினிமா வந்துட்டு உருவான வரலாறு. இதுக்கு மேலேயும் நான் ரொம்ப இழுத்துட்டு போனேன்னா உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இன்னைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள். இதோட கண்டினியூவேஷன் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். இல்லை வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.